வணக்கம் நண்பர்களே. தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனையின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? அவங்க மீண்டும் அந்த தவறை செய்யாத வண்ணம் அவங்க மனசு உணர்ந்து திருந்தி வாழக்கூடிய ஒரு தண்டனையாக அது இருக்கணும். இப்போ நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற தண்டனை முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம பேத தான தண்டம். சாமம்னா சமாதானம், சமாதானமாக பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறது முதல்ல அந்த ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் பேதம், அவங்கள வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, இல்லை சிட் அவுட், டைம் அவுட் கொடுத்து நீ தனியாக இரு, உன்னை வந்து எங்கள் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு பேதமை காட்டுறது, பேதம் காட்டுறது, பார்ஷியாலிட்டி காட்டுறது. அடுத்து வந்து தானம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கிஃப்டாக கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள குஷிப்படுத்தி நம்ம வழிக்கு அவங்கள இழுக்க முடியுமான்னு பார்க்கறது. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தான் கடைசியாக தண்டம். தண்டம்ங்கிறது தண்டனை. அந்த தண்டனை அவங்க மனசை புண்படுத்தி அவங்க மனசில் வந்து ஒரு ஆழமான வடுவை ஏற்படுத்தி ஒரு வெஞ்சன்ஸை க்ரியேட் பண்ணாமல், ஒரு அனிமாசிட்டியை க்ரியேட் பண்ணாமல், அவங்க தங்களுடைய தவறை உணர்ந்து மனம் திருந்தி அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கிற வகையில் இந்த தண்டனை இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தண்டனையை யோசித்து கொடுக்கறது தான் தண்டனை கொடுப்பவர்களுக்கு அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையினுடைய மைய கருத்து. நண்பர்களே, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரியே கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன். இதை முழுசாக கேளுங்க, கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வாரத்திய கதைக்கு போவோம். தக்க தண்டனை. பட்டாபின்னு ஒரு பிக் பாக்கெட், அவன் அடிக்கடி போலீஸ்கிட்ட மாட்டிப்பான். அவனை கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி ஜட்ஜி அவனுக்கு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ சிறை தண்டனை வழங்குவார். ஜெயிலுக்கு போவான், திரும்ப வந்து திரும்ப பிக் பாக்கெட் அடிப்பான். இது ஒரு வாடிக்கையாக நிகழக்கூடிய நிகழ்ச்சியாக மாறிடுது. இப்போ திரும்ப திரும்ப இவன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு வர்றதை பார்த்த ஜட்ஜு ஒரு நாள் அவன்கிட்ட, ஏன்ப்பா இப்படி பண்ணுற, மீண்டும் மீண்டும் அதே தப்பை செஞ்சுட்டு இந்த மாதிரி சிறை தண்டனை வாங்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இந்த குறும்புக்கார பட்டாபி என்ன சொல்கிறான், ஐயா நீங்களும் திரும்ப திரும்ப அதே தண்டனையை கொடுக்குறீங்களே, இது பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் அதே மாதிரி தண்டனையை கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் தண்டனையை மாற்றக்கூடாது அப்படின்னு அவன் கேட்குறான். இது வந்து ஜட்ஜுக்கு சுருக்குன்னு அவர் மனசில் குத்திடுது. அவர் யோசிக்கிறாரு, அவன் கேள்வியில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிறார். ஜெயிலரை கூப்பிட்டு ஏதோ அவர் காதில் சொல்கிறாரு. ஜெயிலர் வந்து, நான் அப்படியே செய்கிறேங்கய்யா அப்படின்ட்டு பட்டாபியை கூப்பிட்டு போயிடுறார். இப்போ சிறைச்சாலைக்கு பட்டாபியை கூப்பிட்டு போனோடனே அவனை வந்து ஒரு தனி விங்கில் அவனை லாக்கப்பில் போடுறாங்க. அந்த விங்கில் இன்னும் ஒரு 9 பிக் பாக்கெட்ஸ் அந்த கேஸில் அரெஸ்ட் ஆகி திருடினதுக்காக திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற 9 கைதிகளை அந்த ஒரு பிளாக்கில் போடுறாங்க. அது ஒரு தனி பிளாக், மற்ற பிளாக்கில் இருந்து அது தனிச்சு இருக்கு. இப்போ பட்டாபிக்கிட்ட ஜெயிலர் சொல்கிறாரு, இங்கே வந்து உனக்கு ஒரு புது ரூல்ஸ் என்னென்னா, உனக்கு வழக்கமாக ஜெயிலில் கொடுக்குற சாப்பாடு கொடுக்க மாட்டோம், நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெயிலில் இருக்கிற தோட்டத்தில் வேலை செய்யணும், ஒரு நாளைக்கு உனக்கு கூலி 200 ரூபா, அந்த 200 ரூபாயை நீ கேன்டீனில் கொடுத்து உனக்கு வேணுங்கிற சாப்பாடு நீ வாங்கி சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் 50 ரூபா, லஞ்ச் 100 ரூபா, டின்னர் 50 ரூபா, இதில் ஏதாவது நீ சாப்பாடை சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ண அப்படின்னா அந்த காசு மிச்சம் ஆகிற காசு உனக்கு, நீ அதில் சிக்கனமாக இருந்துக்க வேண்டியது அது உன் பிரச்சனை, உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. பட்டாபிக்கு இது ரொம்ப சந்தோஷம், ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. காலையில் மத்தியானம்லாம் இவனுக்கு ஜெயிலே சாப்பாடு கொடுத்துட்றாங்க. பட் அன்றைக்கி ஈவினிங் அவன் வேலையை முடிச்சுட்டு போகும்பொழுது அவனுக்கு 200 ரூபா கூலி கொடுக்குறாங்க. அப்போ அடுத்த நாளுக்கு அந்த 200 ரூபாயை வச்சு அவன் சாப்பிட்டுக்கணும். இப்போ பட்டாபிக்கு இந்த ரூல்ஸை சொன்ன மாதிரியே மற்ற 9 கைதிகள், அவன் பிளாக்கில் இருக்கக்கூடிய அந்த பிக் பாக்கெட்டா கேஸில் அரெஸ்ட் ஆன அந்த மற்ற 9 பேரையும் ஜெயிலர் கூப்பிட்டு, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, தினம் உங்களில் ஒருத்தர் பட்டாபிக்கு தெரியாமல் அவன்கிட்ட இருக்கிற காசை அடிச்சிடணும், அதை நீங்கள் செய்யல அப்படின்னா உங்கள் 9 பேருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்க மாட்டோம், பட்னி போட்டுருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவங்களுக்கும் இந்த ஒரு பிக் பாக்கெட்கிட்டயே பிக் பாக்கெட் அடிக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையை ஏற்றுக்கிறாங்க. முத நாள் பட்டாபி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் செல்லுக்கு வர்ற வழியில் அவன்கிட்ட இருந்து அந்த 200 ரூபாயை அடிச்சிடறாங்க. பட்டாபிக்கு பணம் தொலைஞ்சது கூட தெரியல. அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேன்டீனுக்கு போய் பணத்தை தேடும் பொழுது தான் அவன்கிட்ட பணம் இல்லாதது தெரியுது. ஐயோ எங்கேயோ தொலைச்சிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. ஜெயிலர் ஐயாட்ட போய் கெஞ்சிறான், என் காசு தொலைஞ்சி போச்சு, தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள், நான் இன்றைக்கி கிடைக்கிற சம்பளத்தில் நான் அதை கொடுத்து கழிச்சுக்கிறேன் அப்படின்னே, உனக்கு கடன்லாம் கொடுக்க முடியாது, நீ பட்னியோடய இன்றைக்கி வேலை செய்ய அப்படின்னு சொல்லிடுறாரு. காலையில் பட்னி கடந்து வேலை செய்கிறான், மதியம் அவனால் பசி தாங்கவே முடியல.
ஹோல் டே அவனுக்கு கொடுத்த டாஸ்க்கை முடித்தா தான் அவனுக்கு 200 ரூபாய் கூலி கொடுப்பாங்க. ஸோ அவனோட டார்கெட்டை முடிக்க முடியலன்னா அவன் அம்பா போயிடும். போய் மறுபடியும் கெஞ்சி ரொம்ப பரிதாபமாக கெஞ்சிறான். கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த 60 கெஞ்சியை குடிச்சிட்டு மறுபடியும் 4 வேலை செஞ்சுட்டு கூலியை வாங்கிட்டு வர்றான். அன்றைக்கும் அவனுடைய அந்த 200 ரூபாய் சம்பளத்தை அடிச்சிட்றாங்க. அவன் பிளாக்கில் இருக்கக்கூடிய மற்ற கைதிகளில் யாரோ ஒருத்தர் அடிச்சிட்றாரு. இது அடுத்த 9 இந்த 9 திருடர்களும் மாற்றி மாற்றி இதை செய்கிறாங்க. இப்போ அந்த 10வது ஜெயிலுக்கு இவன் துவண்டு போயிடுறான் பட்டாபி. இவனுக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய், அவன் இதுவரைக்கும் சிறைக்கு வந்தப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவன் சந்தித்ததே இல்லை. அவனுக்கு புரிஞ்சிருது, இது இது வந்து நம்மளை தண்ணி காட்டுறாங்க, இது இது ஒரு புது ஸ்டைல் ஆஃப் பனிஷ்மெண்ட் போல் இருக்குது அப்படின்ட்டு புலம்புறான். ஜெயிலர்கிட்ட புறப்பட்டுக்கிறான். ஒன்றுமே வேலைக்காகல. அவனும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கான், ஆனால் அவன்கிட்ட இருக்கிற பணம் காணாமல் போயிடுது. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் தடுமாறி அப்படியே நொடிஞ்சு போய் இருக்கும் பொழுது 9வது முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் ஜட்ஜு வந்து ஜெயிலுக்கு விசிட்டுக்கு வர்றாரு. விசிட்டுக்கு வந்துட்டு பட்டாபியை பார்த்து, என்னப்பா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டோடனே, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு புரியுது, ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை ஒரு செகண்டில் அடிச்சுட்டு போயிட்டா அவனோட மனசு எவ்வளோ வேதனைப்படும், அந்த பணத்தை இழந்தவனுடைய துன்பம் எத்தகையது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் வாழ்க்கையில் யார்கிட்டையும் பணம் திருட மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கயா, எனக்கு இந்த இந்த தண்டனையிலிருந்து விடுப்பு கொடுங்க, விடுதலை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிடாமே அவர் வந்து, நீ புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு சந்தோஷம், இதை உனக்கு புரிய வைக்கணும், ஆக்சுவலாக உனக்கு நீ தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும், நீ என்னை அந்த கேள்வி கேட்டதுனால தான் உனக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, நான் தான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் வந்து அவனை ஐம் வெரி ஹாப்பி அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போ இந்த மற்ற 9 பிக் பாக்கெட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த ஜட்ஜுக்கிட்ட வந்து, ஐயா நாங்களும் இனிமேல் வந்து பிக் பாக்கெட் அடிக்க மாட்டோம், எங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தன் வந்து கொலப்பட்டினி கிடந்து அவன் நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவனுடைய பணத்தை இழந்து கஷ்டப்படுறத வந்து பார்த்தப்ப எங்களில் ஒருத்தனை அவன் இருந்து அவன் கஷ்டப்படுறத எங்களால் தாங்கவே முடியல, வேறு வழி இல்லாதனால நாங்கள் 9 பேரும் பட்டினி கிடக்கிறதுக்கு பதிலாக அவன் ஒருத்தன் பட்டினி கிடந்தால் தப்பு இல்லைங்கிறதுனால தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம், இது எங்களுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு, நாங்கள் இனிமேல் திருடவே மாட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜெயிலர் வந்து ஜட்ஜுக்கிட்ட கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு அப்படின்னோடனே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டாபி கேட்ட கேள்வி தான் என்னை யோசிக்க வச்சது, அப்போ நான் படித்த குரல் திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. தக்காங்கு நாடி அப்படின்னா தக்க தண்டனையை நாடி ஆராய்ந்து தலை செல்லா வண்ணத்தால் திரும்ப அந்த தவறை செய்யாத வண்ணம் ஒத்தாங்கு மனசு ஒத்துசைந்து அவன் மனம் உணர்ந்து திருந்தி அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள செய்வது, ஒறுப்பது தண்டனையை கொடுப்பது, அந்த மாதிரியான தண்டனையை கொடுப்பது வேந்து, வேந்தனனுடைய கடமை. ஸோ ஒரு அரசன் ஒரு குற்றம் செய்பவனுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அவன் அந்த குற்றத்தை மீண்டும் செய்யாத வகையில் அந்த தவறை உணர்ந்து மனம் திருந்தி மீண்டும் அந்த தவறை செய்யாத வகையில் அந்த தண்டனை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய பொருள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த இந்த குறள் உணர்த்திய பாடம் தான் நான் இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு நல்ல பலனை கொடுத்தது, எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த ஜெஜய்யா. என் நண்பர்களே, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்கன்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரியான ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரன் இளங்கராமசாமி. நன்றி, வணக்கம்.